ஸோ ஹாய் நாங்களும் தெளிந்தண்ட பாணி ஸோ பல நாட்கள்ங்கிறத விட மாதங்கள் கழித்து நம்மளுடைய ஹர்ஷா தம்பியும் இன்னொருத்தர் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் சரி தெரில அவங்க கேட்ட வீடியோ லஹரி மகாசாயா ஸோ அவர் பற்றின வீடியோ நம்ம வழக்கமாக நம்ம சித்தர்கள் அந்த இதோ சுற்றியே இருக்கோம் ஸோ அவர்கள் வந்து துதக்கோர் அதிகமான ஒரு லெவல் அட்டைன் பண்ணவங்க அந்த லெவலுக்கு ஓரளவுக்கு கீழே அதாவது இந்த பூத உடல் விட்டு அந்த ஒளி உடல் சென்றவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவர்கள் மறுபடியும் இங்கே பிறப்பாங்க சிதறர்கள் மாதிரி பிறப்பே இல்லாமல் இருக்க மாட்டாங்க பட் அவர்களுக்கும் ஒரு சில நல்ல ஒரு ஞான நிலையோ நல்ல ஒரு நிலையெல்லாம் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கும் ஸோ இவர்கள் போல் இருக்கிறவங்களெல்லாம் படிக்க படிக்க தான் வந்து ஓகே நம்ம கூடவே நம்ம நம்மளை போலவே ஒருத்தங்க வாழ்ந்துருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஞானம் அடையணும் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது கூட நம்ம வந்து இந்த சன்னியாச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு ஞானநிலை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது ஸோ இதை ஒரு ப்ரிஃபேஸாக வச்சுட்டு நம்ம வந்து லஹரி மகாசாயா அவரை பற்றி பார்க்க போவோம் இவர் பிறந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பது ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாவது வருஷம் பெங்காலில் பிறக்கிறாரு எங்கன்னா கிருஷ்ணகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதில் வந்து நதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அங்கே ஒரு சின்ன கிராமம் குர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த குர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராமத்தில் தான் அவர் வந்து பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாவது வருஷம் இவங்க அப்பாவுக்கு வந்து இவங்களுடைய அம்மா வந்து இரண்டாவது மனைவி காரணம் என்னென்னா முதல் மனைவி வந்து மூன்று பிள்ளைகள் பெற்றதுக்கப்புறம் ஒரு யாத்திரை செல்லும் பொழுது அவர்கள் வந்து தவறிடுறாங்க ஸோ அதற்கப்புறம் இரண்டாவது மனைவி அவங்கள கல்யாணம் பண்ணுறாரு இவங்க அப்பாவுனுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கவுர் மோகன் லஹிரி அப்படின்னும் இவங்களுடைய அம்மா பேர் வந்து முக்த காஷி அப்படிங்கிறவங்க ஸோ இந்த முக்த காஷி இவங்க வந்து என்னென்னா லஹரி மகாசாயா வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவரும் இறந்துடுறாங்க ஸோ இவர் வந்து லிட்டரலாக அம்மா கூட பெரிய அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் தான் வளர்கிறாரு ஆனால் அம்மா வந்து ஒரு மிகுந்த ஒரு தெய்வ பக்தி என்னென்னா சிவன் மேலே வந்து மிகுந்த ஒரு பக்தையாக வந்து இருந்திருக்காங்க அவர்கள் வாழ்ந்த காலத்தில் லஹரி மகாசாயாவனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷியாமச்சரன் அப்படிங்கிறது தான் சிவருனுடைய அந்த சின்ன வயசு காலமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நதியாக அந்த ஊருக்குள்ளேயே தான் அந்த பிறந்த அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் அவனுடைய இளமை பருவம் எல்லாமே அல்லாமேனா சின்ன வயசு எல்லாம் அங்கேயே தான் இருக்குது இவருக்கு வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கும்போது என்ன பண்ணுவாரான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மணலை வந்து நோண்டி அந்த மணலுக்குள்ளே போய் உட்காந்துக்கு வரான் கழுத்து வரைக்கும் கழுத்து மட்டும்தான் வெளியே தலை மட்டும்தான் வெளியே தெரியும் உடல் எல்லாமே மண்ணுக்குள்ளே போய் அமர்ந்துருக்கும் ஒரு 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 யோகி எப்படி தவம் செஞ்சுட்டு இருப்பாரா அந்த மாதிரி பெசாம முக்கான்ட்டு இது அவருடைய அன்றாட வழக்கமே இந்த மாதிரி இருக்குமா ஊரில் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்டா இந்த பையன் ஏற்று பண்ணுறா சின்ன பையன் தானே ரெண்டு மூணுலேருந்து நாலு வயசு தான் அது ஒரு விளையாட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த யோகி அப்படிங்கிறது வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்பிலிருந்தே தெரிஞ்சிருக்கு அப்போது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாவது வருஷம் என்ன ஆகுதுன்னா இவங்க ஒரு எஸ்டேட் இருக்குது அந்த லஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இவங்களுடைய எஸ்டேட் இருக்குது அங்கே வந்து ஒரு பனிக்காலம் பனிக்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆற்று வெள்ளம் வந்துடுது ஜலங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றில் வந்து வெள்ளம் வந்து வழக்கமாக ஓடிட்டுருக்க அந்த பகுதியை தாண்டி ஊருக்குள்ளே அந்த ஆறு வந்துடுது அதனால இவங்களுடைய எஸ்டேட்லாம் முழுசாக அழிஞ்சு போயிடுது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலும் வந்து இதனால் சேதப்படுது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் வந்து அந்த சிவனை வந்து அந்த சிவனுடைய சிலை வந்து எடுத்துகிட்டு வந்து தனியாக இன்னொரு இடத்துல ஒரு ஸ்தலம் அமைக்கிறாங்க அதுதான் இன்றைக்கும் அது என்னென்னா குர்னி சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குர்னி ஷிவா தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த ஆத்தனுடைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்க அந்த லஹரி குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அவங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெனாரஸ் வந்துடுறாரு ஸோ பெனாரஸ் வந்துட்டு அங்கே இமீடியட்டாக பெனாரஸ் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு கோயில் அவங்க அப்பா கட்டுறாரு சிவனுக்குண்டான கோயில் கட்டுறாரு கட்டிட்டு அவர் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து இந்த ஜாதி மதம் அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவர் பெருசாக பாகுபாடு பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படின்னாலுமே எப்படி ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வந்து எப்படி செய்யணுமோ ஸோ அந்த அந்த வேதங்கள் எப்படி சொல்லியிருக்கோ ஸோ அந்த மாதிரி எல்லாமே அதில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் பர்சனலாக அவர் வந்து இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கல அப்படின்னாலுமே கோயில்களில் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி இருக்கார் ஸோ இப்படி வந்து அவருடைய காலம் வந்து உருண்டோடுது இப்படி ஷியாமச்சரன் வந்து அவர் வந்து படிச்சுட்டே வர்றாரு படிக்க படிக்க அவர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அவருக்கு ஹிந்தியும் உருதுவும் தான் கற்றுக்கிறார் முதல்ல அவர் ஸ்கூலில் போய் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல் போகிறாரு ஜோய் நாராயண கோஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு அங்கே போய் அவர் வந்து சமஸ்கிருதம் பெங்காலி ஃப்ரெஞ்சு இங்கிலீஷு ஸோ எல்லாமே மொழிகளாக வந்து என்ன அன்னைக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே இடம் இல்லையா ஸோ இது வந்து அந்த இடத்துல பிழைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த லாங்குவேஜ் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் படிக்கிறது கூடவே வேதங்களையும் சமஸ்கிருதத்தில் அவர் வந்து படிக்கிறார் ஸோ அந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது இல்லாமல் அந்த தெய்வத்தினுடைய ஈடுபாடோ அந்த தெய்வத்தினுடைய தேடல் வந்து அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்து இருந்துகிட்டே இருக்குது என்ன தான் இந்த உலக வாழ்க்கையில் இருந்தாலுமே அவருடைய ஃபோக்கஸ் வந்து அந்த வாழ்க்கையை ஒன்றியே போய்கிட்டே இருக்குது அதில் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு மர்ஹத்தா பண்டிட் அப்படிங்கிற ஒரு அவருடைய பேர் வந்து நாக்பட்டா அப்படிங்கிறவர்கிட்டலாம் போய் இந்த வேதங்கள்லாம் கற்றுக்கிறாரு இது போல் நிறைய பண்டிதர்கள்ட்ட போய் வேதம் கற்றுக்கிறார் இப்படி பொழுது அந்த ஷியாமச்சரன் வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப கனிவான ஒரு கைண்ட் ஒரு ஜென்டிலான ஒரு ஆள் ஆனால் நல்ல உடல் கட்டு வந்து பயங்கரமான நல்ல ஒரு உடல் கட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் இதனால் நிறைய ஸ்போர்ட்ஸு ஸ்விம்மிங் அதிலெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு எதை எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு பையனாக வந்து அவர் வளர்ந்து வர்றார் கரெக்டாக அவருடைய பதினாறு பதினேழு வயசில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் அவங்க அப்பா வந்து இவருக்கு ஒரு பெண்ணை மணந்து வைக்கிறாங்க ஸ்ரீமதி காஷி மோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையும் சராசரியாக நல்லபடியாக ஒரு வாழ்க்கையாக போகுது அந்த பெண்ணும் வந்து குடும்பத்திற்கு உண்டான பெண்ணாக நல்லா அந்த குடும்ப ஒழுக்கங்களுக்கு ஏற்ப அந்த பெண் வந்து அப்படியே வர்றாங்க இவர்களுடைய குடும்பமும் நல்லா போகுது இரண்டு அழகான ஆண் மக்கள் வந்து இவர்களுக்கு பிறக்கிறாங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிங்கோரி டுக்கோரி கோரி நல்லாயிருக்கு பேர் ஸோ இந்த இரண்டு ஆண்மக்கள் வந்து பிறக்கிறாங்க அவங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு தெய்வ ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து இருக்காங்க அப்போ அவருடைய இருபத்தி மூணாவது வயசில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் அவருக்கு வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்டாக வேலை கிடைக்கிது ஸோ அந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலை வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஸோ அந்த மாதிரி இருபத்தி மூணு வயசில் அந்த இடம் கிடைக்கிது அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பயங்கரமான டேலண்ட்டான பையன் ஸோ இங்கே ப்ரொமோஷனுக்கு என்ன சொல்லவாக வேணும் ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸு நல்ல ஒரு நன்மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து வகிச்சுட்டு இருக்கும்போது ஸோ மிலிட்டரி அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு ஊர் ப்ரொமோஷன் ஒரு ஒரு ஊர் இடமாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ போல் அவர் வந்து நிறைய இடத்த இடங்களுக்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்காரு காசிப்பூர் மிர்ஜாப்பூர் தானாப்பூர் நைனிடால் பெனாரஸ் அது மாதிரி நிறைய இடங்கள் அந்த இடத்த சுற்றியே வந்து நிறைய இடங்களுக்கு வந்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருடைய தந்தையும் தவறுறாரு இப்போ இவர் தான் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பொருள் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அந்த மொத்த குடும்பத்தினுடைய பொறுப்பையும் அவர் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஸோ அவருக்கு அந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பொருளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஃபேமிலியாக வந்து இருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அவருடைய முப்பத்தி மூணாவது வயசில் வயசில் வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர் எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் தானாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தானாப்பூரில் இருக்கார் தானாப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கார் அப்போ அவருக்கு ஒரு டெலிகிராம் வருது அந்த டெலிகிராமில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் லஹரி நீ வந்து நம்மளுடைய மெயின் ஆஃபீஸ் வா உன்னை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ராணிக்கெத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வா ஹிமாலயாஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் ராணிக்கத்துக்கு நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு ஒரு டெலிகிராம் வருது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஒரு சேவகனையும் அவருக்கு உண்டான உடமைகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு குதிரை வண்டியில் அங்கேருந்து கிளம்புறாரு ஐநூறு மைல் தூரம் அந்த தானாப்பூரில் இருந்து ராணிக்கத்துக்கு ஐநூறு மைல் தூரம் போகிறாரு முப்பது நாள் ஆயிருக்கான் போகிறதுக்கு அந்த குதிரை வண்டியில் போகிறதுக்கு முப்பது நாள் ஆயிருக்கு ஸோ அங்கே போயிடுறாரு போகும்பொழுது வழக்கமாக அவர் பார்க்கக்கூடிய வேலை தான் அவருக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டமாக வந்து அந்த வேலையை ஒன்றும் தோணலை அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேலையை முடிச்சு அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அந்த மலைகளினுடைய இது வந்து அழகை வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டே இருப்பாராம் அப்பப்போ அந்த காடுகளுக்குள்ளெல்லாம் போய் அவர் இருந்து பார்க்கறது அவருடைய ஒரு பழக்கம் அப்போது ஒரு நாள் அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சவுண்டு லஹரி இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிடுற மாதிரி அவருக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது அவர் வந்து இது என்னடா அது யார்ராது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மலைக்கு பேர் என்னன்னா துரோணகிரி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை அப்போது அவருக்கு ஒரு டவுட் யார் நம்மளை கூப்பிடுவா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆர்வம் லஹரி இங்கே வா கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து ஒரு மலை இருக்குது அந்த மலை ஏறுறாரு அந்த மலை ஏறி பார்க்கும்பொழுது அங்கே தூரத்தில் போகும்போது ஒரு மனசில் என்னடா இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்பி வந்துருமா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஆர்வத்தில் மலை ஏறிடுறாரு ஏறும்பொழுது சின்ன குகை இருக்குது அங்கே பார்க்கும்பொழுது ஒரு இளமை பருவத்தில் ஒரு பையன் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது ஒரு ஆள் சரிங்களா ஒரு இளமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது போனோடன நீங்கள் யார் நீங்கள் என்ன எதுங்கும்பொழுது வால்ஹரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குகையை காட்டுறாரு குகையில் வந்து இந்த பேம்பூ இருக்குது இல்லைங்களா ஸோ ஆன பாய் இருக்குது ஒரு கமண்டலம் இருக்குது இந்த இந்த குகை உனக்கு வந்து தெரியுதா இந்த பாய் உனக்கு தெரியுதா இந்த கமண்டலம் எல்லாம் உனக்கு தெரியுதா உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த இடம் அப்படிங்கும்போது இல்லையே எனக்கு அதுவும் ஒன்றும் ஞாபகம் இல்லையே நீங்கள் யார் என்ன அப்படிங்கும்பொழுது நான் நானும் உனக்கு ரொம்ப பழக்கப்பட்டால்தான் இது எல்லாமே உனக்கு பழக்கப்பட்டது தான் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கும் இல்லை இல்லை சரி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் கீழே போனால் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நான் போகணும் அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு பேசுனது வந்து ஒரு கூப்பிடும் போது தான் பேசுகிறாரு அப்போ எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நாளைக்கு போகணும் அப்படின்னு ஒன்று ஒரு பைபிள் இருக்கு ஒரு கோட் சொல்கிறார் என்னென்னா நீ வந்து வேலைக்காக இங்கே வரல இங்க இங்கே நீ இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலை ஒன்று தேடி வந்தது பொழுது இவருக்கு அது இவ்வளோ நேரம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு இருந்தாப்பில் பைபிள் கோட்டெல்லாம் பயங்கரமாக சொல்கிறாரு அதுவும் இங்கிலீஷில் பேசுகிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் யார் என்ன அப்படின்னொன்னே டக்குன்னு அவரோட தலையில் கை வைக்கும்பொழுது தான் அவருக்கு வந்து அப்படியே ஒரு செகண்ட் அப்படி இந்த சைஃபை மூவியில் போயிட்டு வர மாதிரி ஆகுது இதெல்லாம் இதெல்லாமே அவர் லஹரி மகாசாய அவர் சொந்த வார்த்தையில் இதெல்லாம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொன்னதை வச்சு சொல்லப்படுறது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய முந்தைய பிறவைகளினுடைய அந்த ஞாபகங்கள்லாம் அவருக்கு வந்ததாகவும் அந்த கையை எடுத்தொன்னையை தான் முன்னாடி நின்றுருந்தது தான் பாபாஜி மகாவதார் பாபாஜி அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு காலில் உழுந்து கண்ணீர் மழ்க அவரை வேண்டி நிற்கும் பொழுது இப்போ ஞாபகம் வருதா லஹரி உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் இதே குகையில் தான் வந்து நான் என்னுடைய முந்தைய பிறவையில் இருந்திருக்கேன் நீங்கள் வந்து என் கூட இருந்தீங்க உங்களுக்கு முக்தி கிடைச்சோம்னா நீங்கள் வந்து அந்த ஒளி ப பிரபஞ்சத்தில் போய் கலந்துட்டிங்க உங்களுக்காக நான் இங்கே வந்து தினம் 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 உங்களை நினச்சி வருந்தி வருந்தி நான் முப்பது வருஷம் வந்து நான் இங்கே இருந்திருக்கேன் ஸோ அப்படியே இருந்து தான் நான் வந்து இறந்தேன் ஆனால் நீங்கள் என்னை வந்து திரும்பி வந்து பார்க்கவே இல்லை நீங்கள் வந்து என்னை மறந்துட்டிங்க ஆனால் ஒரு நாள் கூட நான் உங்களை மறக்காமல் நான் என்றைக்குமே நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்படிங்கும் பொழுது நான் உன்னை மறக்கெல்லாம் இல்லை லஹரி நான் உன்னை கவனிச்சிட்டே தான் இருந்தேன் இந்த நாள் இந்த நேரம் வருவதற்குண்டான காலம் வருவதற்காக நான் வந்து காத்துட்ருந்தேன் இன்றைக்கி காலம் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து இனிமேல் வந்து நீ நம்ம இடத்துக்கு வர்றதுக்குண்டான காலம் வந்துடுச்சு அப்படின்னொன்னே இப்போ தான் அவருக்கு அந்த ஒரு சந்தோஷம் லஹரி மகாசாய்க்கு ஒரு சந்தோஷம் வந்தோன்னே சரி நீ வந்து இந்த உலக வாழ்க்கையில் அப்படியே ஒன்று இருந்துட்ட உனக்கு வந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணணும் அந்த கமண்டலத்தில் இருக்க ஒரு எண்ணெய் இருக்குது அதை எடுத்து குடிச்சிட்டு அங்கே போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து எடுத்து குடிச்சிட்டு போய் ஒரு ஆறு ஓட மாதிரி ஓடுது அது பக்கத்தில் படுத்துக்கிறாரு ஹிமாலயத்தில் அந்த ராத்திரி நேரம் அப்படியே கூடுது அந்த குளிர் காத்தவருக்கு வந்து தோனில் உடலில் வந்து எதுவோ ஒரு மாதிரி ஹீட் இருக்குது அந்த ஓடையில் ஓடக்கூடிய தண்ணி அவர் மேலே படுது அந்த சில்னஸ் இருக்குது இருந்தாலுமே வந்து க அங்கே கரடிகள் கத்துறதோ சிங்கம் புலியெல்லாம் எல்லாம் கத்துறதெல்லாம் அவருக்கு வந்து கேட்குது இருந்தாலும் வந்து அவருக்கு பெங்கால் தானே புளி தான் அப்போ அதெல்லாம் கேட்குது அது வந்து அவருனால அந்த பய உணர்வு அவருக்கு இல்லை ஏதோ ஒரு அமைதி அப்படியே இருக்குது அப்படி இருக்காரு அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு திடீர்னு இருந்திருந்தாப்ல ஒருத்தர் வந்து நல்ல அழகான ஒளிபுரந்தி ஒரு உடலோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவரை எங் எங்கூட வால் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவரும் வந்து சின்ன வயசு பையன் மாதிரியே இருக்கார் ஆனால் அது பாபா இல்லை அப்போது நம்ம எங்கே போகிறோம் என்னன்னா வா நம்ம ஒரு பாபாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு போகும்பொழுது அப்படி போக 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 பொழுது ஒரு தங்கத்திலேயே ஆன ஒரு மாளிகை இருக்குது அந்த மாளிகையில் வந்து நவரத்தனங்கள்லாம் வந்து அந்த செவுத்தில் புதிச்சிருக்கு ரோட்டில் போட்டிருக்கு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இடம்லாம் வந்து அப்படி ஒரு அழகான இடமா அந்த மாளிகையே நடக்கக்கூடிய இடமெல்லாம் தங்கம் வைரம் அப்படியே மின்னுது நவரத்தனங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட இடமா இருக்குது அத்தனை ஒரு அழகான இருக்குது இதுன்னு இப்படி கூட இந்த உலகத்தில் வந்து ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து இந்த கடவுளினுடைய ஒரு சித்தந்தான் அவர் மனசில் என்ன நினைச்சாரோ அதனுடைய ஒரு தான் இது அவருடைய எண்ணத்தை வந்து அவர் நிறுத்தணும் அப்படின்னு பொழுது இந்த பிம்பம் அப்படி வந்து மறைஞ்சு போயிடும் ஸோ இந்த தங்க கோட்டை வந்து நம்ம பாபாஜியினுடைய ஒரு பிம்பம் தான் அவர் மனசில் நினைக்கிறது மூலமாக இந்த அணுகூறுகள் எல்லாத்தையும் சேர்த்து இதை சேர்த்து இங்கே வச்சுருக்காரு அதை வேண்டாம் அப்படின்னு நினைச்சாருன்னு இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூட்டிகிட்டு போகும்பொழுதே கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்பொழுது நிறைய அது போல் மாணவர்கள்லாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல போகும்பொழுது ஒரு தங்க அரியணை இருக்குது அதில் வந்து பாபாஜி ஒளி உருந்தி உடலோடு உட்காந்துட்டு இருக்காரு போய் அவரை வணங்கி வழிவெற்றோன்னே இவர் என்ன சொல்கிறாருனா இன்றைக்கி வந்து நீ ஒரு அந்த முக்தி நிலை அடைகிறதுக்கு உண்டான நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் தலையில் கை வைக்கிறாரு அவர் வந்து அந்த நிர்வகற்ப சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமாதி நிலைக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு அவர் வெளியே வராரு இப்போ நான் வந்து உனக்கு இந்த உலகத்திலருந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச அந்த கிரியா யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகாவை உனக்கு பாடமாக சொல்லி தந்துட்டேன் இதை வந்து நீ வந்து இந்த உலகத்திற்கு மறுபடியும் திருப்பி கொடுக்கணும் நீ வந்து உன்னுடைய குடும்பத்திலேயே வந்து நீ இருந்து இதை ஒன்றும் விட்டு விலகி அப்படி இப்படி போகணுங்கக்கூடிய அவசியம் இல்லை நீ உன்னுடைய குடும்பத்தில் இருந்தே நீ வந்து இது எல்லாத்திற்கும் சொல்லித்தரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை சொல்லித்தருவதற்காகத்தான் நான் வந்து இந்த இடத்த விட்டு போகலையேன்னு இந்த இடத்துல இருந்துக்கிறனே அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை நீ இங்கிருந்து போய் தான் ஆகணும் அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் அதுதான் ஆனால் நீ திருப்பி எப்படி இருந்தாலும் எங்ககிட்ட கிட்டே வந்துடுவேன் நீ வந்து இந்த தங்கக்கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த இல்லையா இது வந்து உன் மனசில் இருக்கக்கூடிய ஒரு பிம்பந்தான் இது இந்த மாதிரி தங்கத்திலான கோட்டையிலையும் வைர வயடூரங்களோட நீ வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தே இல்லையா அதனுடைய ஒரு பிம்பந்தான் இது இந்த ஆசை வந்து இனிமேல் உனக்கு அழிஞ்சி போச்சு இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலுமே இது மேலே இருந்த ஒரு ஆசை வந்து உனக்கு இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு தீட்சை அவர் கொடுக்குறாரு அந்த தீட்சையை கொடுத்து அந்த திருப்பி அவருடைய சுய வரும்பொழுது அந்த தங்கக்கோட்டையெல்லாம் இல்லை அவருடைய அந்த கூட்டிகிட்டு வந்தார்லேயே அவர் சொன்ன மாதிரி பாபாஜியினுடைய அந்த எண்ணெய் அலைகள் மாறணுன்னா பழைய அதே குகை தான் தெரியுது அதே கமண்டலமும் அந்த மூங்கில் நாளான படுக்கை தான் தெரியுது அப்போது பாஹா பாபா கிட்டே வணக்கம் அது நன்றி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பாபா என்ன சொல்கிறார்னா நீங்கள் வந்து யார் தகுதியானவனோ அவனை பார்த்து நீ இந்த கிரிய யோகா அப்படிங்கறத கொடு அப்படிங்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறேன்னா நான் ஒன்று மாற்றி கேட்கட்டுமா தகுதியானவன் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறது எடுத்தொன்னையே ஏன் முடிவு பண்ணாட்டி தகுதியே இல்லாதவன் கூட மனப்பக்குவத்தின்பால் ஒரு கட்டத்தில் அவன் தகுதியானவனாக மாறலாம்ல அதனால் எல்லாருக்கும் அதை சொல்லிக் கொடு ஆண் பெண் எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் சொல்லித்தர்றதுக்கு எனக்கு உண்டான அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர் வந்து ஓகே இப்படி நீ கேட்கும் பொழுது அதுக்கு ஏதோ ஒரு சித்தம் அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் அனுமதி தரேன் நீ யாருக்கு வேணாலும் சொல்லித்தரலாம் நீ உன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ திருப்பி நம்மக்கிட்ட வருவே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அவர் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் தான் இருக்காரு எல்லா அந்த இருந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கிரியா யோகா எந்த விதமான ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஜாதி பேதம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து தன்கிட்ட கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரியா யோகா அப்படிங்கிறத சொல்லி தந்திருக்காரு இப்படியாக அவர்களுடைய நாட்கள் வந்து கடந்து போகுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் அவருடைய முதுகில் வந்து ஒரு சின்ன ஒரு பாயில் மாதிரி ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி வருது அவருக்கு வந்து அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கலே இருந்தாலும் அவருடைய சீடர்கள்லாம் அதை சரி பண்ணும் சரி பண்ணணும் அப்படின்னா இல்லை இல்லை என்னுடைய உடலை விட்டு போகிறதுக்கு உண்டான நாள் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார் சரியாக இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் அவர் வந்து கடைசியாக அந்த தருணம் அந்த கடைசி தருணத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க அழுக வேண்டாம் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தடவை இப்படி திரும்பினாராம் கடைசியாக வடக்கு நோக்கி இருக்காரு அதோட அவருடைய உடல் வெட்டு அந்த உயிர் வந்து பிரியுது ஸோ மகாசமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனிவே அவர் உடல் வெட்டு உயிர் பிரியுது அவர் அவர் வந்து கடைசியில் இது பண்ணிடுறாங்க எரிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவர் வந்து பிராமண குலத்தில் பிறந்தவர் அதனால் உண்டான இதுபடி அவருடைய உடல் வந்து எரிக்கப்படுது எங்கன்னா மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாரணாசியில் வந்து அவருடைய உடல் தகனப்படுத்தப்படுகிறது ஸோ இதுதான் வந்து மஹர்லகாஸ் சி லஹரி மகாசாயாவனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு ஸோ இது வந்து அவர் நடத்தின அந்த ஒரு அற்புதங்கள்லாம் பற்றி நான் பேசலை இது வந்து ஜஸ்ட் அவருடைய ஹிஸ்ட்ரி தான் அதனுடைய அற்புதங்கள் எல்லாமே வந்து நம்ம லேட்ரு பாட்டில் பார்க்கலாம் கடைசியில் அவருடைய டிசைபிள்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பரமஹம்ச யோகானந்தா சுவாமி ஸ்ரீ சா சுவாமி கேபலானந்தா அப்புறம் பகபாத் சரண் கோஷ் நம்மளுக்கு இந்த வடநாட்டு பேரெல்லாம் இன்னும் கியான கோஷ் அதுக்கப்புறம் சுவாமி பிரபாபானந்தா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து அவருக்கு வந்து சீடர்களாக ப்ராமினெண்ட்டான ஆட்கள் பேர் சொன்னால் நல்லா தெரியற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அவர்களுடைய சீடர்களாக இருந்திருக்காங்க ஸோ இதை ஒரு பேஸாக வச்சுட்டு ரைட் இவ்வளோ நேரம் யார் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல அப்போலையே ஒரு ஓலர் வேறு ஓலருன்னா அதுக்கு யார் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல ரைட் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் இருந்திருங்கள் நான் உங்க இன்னத்துலேருந்து என்ன பாணி நன்றி வணக்கம்